ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழா. முதல் வாசகம் இறை வாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 9, 10 மற்றும் 13, 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகியும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். 1,00,000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மாடின மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. 2வது வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 10 வரை. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னதென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், ஆணிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். மனித உரு எடுத்த இறைமகனின் முகத்தை கண்டவர்கள் இறைமாட்சியோடு கூடிய முகத்தை கண்டார்கள். தங்களுக்கு முன் சுவையாய் தரப்பட்ட இந்த அனுபவத்தை அவர்களால் ஜீரணிக்க இயலாது போனார்கள். மனதில் பட்டதை பேதுரு தெரிவிக்கின்றார். நாம் இங்கேயே இருந்திடலாமே என்று அத்தகைய மன அமைதியை பெற்றார்கள். மறு உலக வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு இத்தகைய மன அமைதியை கொண்டது. இதனை நாமும் சுதந்திரித்துக் கொள்ள இவ்வுலக வாழ்வில் நம்மை ஆயத்தமாக்குவோம்.